முதல் 100 கம்பெனி வந்து லார்ஜ் கேப்னு சொல்றாங்க. 101 கம்பெனிலிருந்து 250 கம்பெனி வரைக்கும் உள்ளதை வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து லாஸ்ட் 1 இயர் 60% ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு என்ன முக்கியமான காரணம்? அதுல இன்னைக்கு பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி ஒரு ஸ்மால், முன்னாடி வந்து அடி வாங்கும் போது ஸ்மால் கேப் முன்னாடி அடி வாங்கி இருந்தது. 2018 எடுத்துக்கலாமே, 2018 ஜனவரி 31 சரியான அடி வாங்கினது வந்து மிட் கேப் தான். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு எந்த கம்பெனி ஸ்மால் கேப்பா இருக்கோ அது நாளைக்கு ஒரு பெரிய லார்ஜ் கேப்பான ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிஃப்டி 50 ஏன் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு, அதுக்கு என்ன காரணம்? ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நிஃப்டி 50 பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க. வணக்கம் சந்தில் சார். வணக்கம் ஸ்டீபன் சார். இன்னைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்தவரையில் அந்த நிறுவனங்கள் பார்த்தோன்னா லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாக நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 1 இயர் மட்டும் 60% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பேரிட்டிவ்லி நம்ம ஸ்மால் கேப் ஃபண்டையும் நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி 50 வந்து பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்றது என்ன? முதல்ல வந்து ஒரு பேசிக்கான ஒருத்தர் வந்து நம்ம சேனலை பார்க்குறாருன்னா அவர் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? சார், இந்தியாவில் வந்து ஒரு 4500 கம்பெனி லிஸ்டட் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம் சார். 4500 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷனா என்ன அர்த்தம்னா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூட் பை த கம்பெனி, எத்தனை ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளைடு பை ஷேர் ப்ரைஸ், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாக்க ஒரு வேல்யூ வரும், அதுதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டாப்பில் வர மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனி, ஓஎன்ஜிசி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. இது டிசைனிங் ஆர்டரில் போட்டுகிட்டே வாங்க, இந்த 4500 கம்பெனியும் டிசைனிங் ஆர்டரில் போட்டுக்கிட்டே வாங்க. முதல் 100 கம்பெனி வந்து லார்ஜ் கேப்னு சொல்கிறாங்க. 101 கம்பெனியிலிருந்து 250 கம்பெனி வரைக்கும் உள்ளதை வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 251 மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அதை வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி எந்த கம்பெனி ஸ்மால் கேப்பாக இருக்கோ அது நாளைக்கு ஒரு பெரிய லார்ஜ் கேப்பான ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொட்டன்ஷியல் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளே நம்ம சொல்லிடலாமே, பிரிட்டானியான்னு ஒரு மில்க் பிக்கீஸ்னு ஒரு கம்பெனி நிறுவனம், அது பார்த்திங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணும் போது அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் தான். ஒரு 20 வருஷம் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மால் கேப் கம்பெனி மிட் கேப் ஆகி இப்போ லார்ஜ் கேப் ஆகக்கூடிய லெவலுக்கு பெரிய லெவலில் மூவ் ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி எம்ஆர்எஃப், மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரி, அவங்க ஸ்டார்ட் பண்ணும் போது, அதாவது அந்த நிறுவனம் வந்து ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஒரு ஸ்மால் கேப்பாக தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல குட் கவர்னன்ஸ், ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட்டுக்கு, ஒரு எத்திக்ஸோடு அந்த ப்ராடக்டை பண்ணுறாங்க, அதை வந்து பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, இந்த ஸ்மால் கேப் கம்பெனி மிட் கேப் ஆகுது, மிட் கேப் கம்பெனியை வந்து லார்ஜ் கேப் ஆகுது, அப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்க, அது பெரிய லார்ஜ் கேப் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி வரதுனால, இது எப்படி ஷேர் ப்ரைஸ் அப்படிங்கிறது எப்படி டிசைட் ஆகுது, ஷேர் ப்ரைஸ் அப்படிங்கிறது கம்பெனியினுடைய ஏர்னிங்ஸ் மல்டிப்ளைடு பை பிஇ மல்டிப்புள்னு சொல்லுவோம், அதாவது 25 டைம், 23 டைம்ஸ், 24 டைம்ஸ், 20 டைம்ஸ்னு கொடுக்கறதுனால அது ஏர்னிங்னா என்ன சார் கரெக்டாக? அதாவது ஷேர் ப்ரைஸ், ஷேர்னுடைய ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ், ஏர்னிங்ஸ் ஆஃப் த ஷேர். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃபுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 700 ரூபீஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, டிவைடட் பை அவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து 100 ரூபா, ஒரு ஒரு வருஷத்துக்கு அவங்க 100 ரூபா பர் ஷேருக்கு 100 ரூபா பண்ணுறாங்க. அப்போ அந்த 700 டிவைடட் பை 100 = 7. ஸோ அதுதான் அந்த பிஇ ரேஷியோன்னு சொல்கிறோம்ல, அந்த பிஇ டைம்ஸ் வந்து 7. இது வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஒரு மீடியம் டேர்ம் ரேஞ்ச், ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச், லாங் டேர்ம் ரேஞ்சுன்னு மொத்தம் 3 இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்னா, ஓ எல்லா பிஸ்னஸும் எல்லா செக்டர்ஸும் வந்து என்ன ஆகும்னா, ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு டக்குன்னு கொஞ்சம் ஒரு 4 வருஷம் மேலே போகும், அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கீழே வரும், கீழே போனால் திருப்பி மேலே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் கம்பெனிஸ் எடுத்துக்கலாமே, இப்போ வந்து எந்த விதமான வாருமே நடக்கலை, எல்லோரும் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அண்ட் ஆயிலினுடைய சப்ளை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா என்ன ஆகிடும்னாக்க, ஆயில் ப்ரைஸஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஆயில் ப்ரைஸஸ் கம்மியாக ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே நல்லது. ஆயில் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தால் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஷேர் ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஆனால் இதே டைமில் ஒரு வார் சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கச்சா எண்ணெய்னு சொல்கிறாங்க, அந்த கச்சா எண்ணெயோட விலை வந்து ஏற ஆரம்பிச்சிடும். கச்சா எண்ணெயோட விலை ஏற ஆரம்பிக்கும் போது ஜென்ரலாக இன்ஃப்ளேஷனும் நிறைய ஏற ஆரம்பிச்சிடும். டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும், கண்டிப்பாக ஷேர் ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட். ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னா என்னன்றதை சொன்னீங்க, ஒரு 5000 கோடிக்கு குறைவாக இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் ஸ்மால் கேப் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து லாஸ்ட் 1 இயர் 60% ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு என்ன முக்கியமான காரணம் சார்? சார், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கோவிட்னு ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம், கோவிட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம். அப்போ வந்து எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, எல்லோரும் வீட்டிலே வந்து உட்காந்துட போகிறாங்க அப்படின்னு நினச்சாங்க. அதாவது யாரும் எந்த விதமான செலவழிக்க போகிறதில்ல, பஸ்ஸில் போக போகிறதில்ல, ட்ராவல் பண்ண போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க காலி பண்ணி ஊரில் போய் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஐடி நிறுவனத்தில் இருக்கிறவங்களாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலான்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, உடனே வந்து மார்க்கெட் என்ன நினச்சிது, இந்த ஏர்னிங்ஸ் பொட்டென்ஷியல் கம்மி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்பேன் ஆஃப் ஒரு 2 மாதம், அதாவது மார்ச் 20, 2020 ஒரு மே 20, 2020 வரைக்கும் வச்சுக்கலாமே, ஒரு 2 மாதம் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்களேன். அந்த 2 மாதம் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு 40-45% கீழே விழுந்தது, கொஞ்சம் மேலே போயிட்டு டமால் கீழே விழுந்துருது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்க, ஒரு வேக்சினேஷன் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, ஓகே ஃபஸ்ட் வேக்சினேஷன் போட்டோன்னே எல்லோரும் மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. செகண்ட் வேக்சினேஷன் போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தது. உடனே என்ன ஆச்சுன்னா, எல்லோரும் வந்து செலவழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க வந்து ஃப்ளைட்லாம் வந்து முன்னாடி ரொம்ப எம்டியாக போய்கிட்டு இருந்தது, இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய வெயிட் லிஸ்டடோடு இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்க, எல்லாரும் செலவழிக்கும் போது ஸ்மால் கேப் கம்பெனிஸும் நல்லா க்ரோ ஆகுது, மிட் கேப் கம்பெனிஸும் க்ரோ ஆகுது, லார்ஜ் கேப் கம்பெனிஸும் க்ரோ ஆகுது. அதில் இன்றைக்கி பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி ஒரு ஸ்மால், முன்னாடி வந்து அடி வாங்கும்போது ஸ்மால் கேப் முன்னாடி அடி வாங்கியிருந்தது. 2018 எடுத்துக்கலாமே, 2018 ஜனவரி 31 சரியான அடி வாங்கினது வந்து மிட் கேப் தான். மிட் கேப் அடி வாங்கி நல்லா கீழே உட்காந்துருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரெக்கவரி வரும்போது ஸ்மால் கேப்புக்கு நிறைய ப்ராஃபிட்டபிலிட்டி வர ஆரம்பிச்சது, அந்த பி ரேஷியோ ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த லாஸ்ட் 1 இயரில் ஒரு 60%, 2 இயர்ஸில் ஈவன் 100% ஸ்மால் கேப் ஃபண்ட் 100% கூட கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பேசணும், நான் வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்டினே வந்து கம்பேர் பண்ணி கேட்டேன், அதாவது நிஃப்டி 50 ஏன் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு, அதுக்கு என்ன காரணம்? ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நிஃப்டி 50 பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி 50 ஒரு 2 கம்பெனி மட்டும் பற்றி பேசுகிறேன், 2 கம்பெனி. ஒரு கம்பெனி வந்து HDFC அப்படின்னு ஒரு நிறுவனம், இன்னொரு நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர். இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்னுடைய CAGR சொல்லுவோம், கம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டுன்னு சொல்லுவோம். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3% கூட கிடையாது. இப்போ நீங்கள் இந்த 2 ஷேர் ஏன் வரலை அப்படின்னு நீங்கள் அடுத்த கேள்வி வந்து நீங்கள் ஏன் வரலன்னு கேட்கணும். ஏன் வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்துஸ்தான் யூனிலிவரில் வந்து முன்னாடி வந்து அவங்களுக்கு ப்ரைசிங் பவர்னு சொல்லுவோம், அவங்க வைக்கிறது தான் சட்டம், அவங்க முன்னாடி கேஷ் அண்ட் கேரி அந்த மாதிரி ஒரு மாடலில் இருந்தாங்க. ஆனால் இப்போ இது என்ன ஆகிடுச்சுன்னா, சின்ன சின்ன பிளேயர்ஸ்லாம் வந்து இந்துஸ்தான் யூனிலிவருக்கு ஒரு டஃப்பான ஒரு ஃபைட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ITC அப்படின்னு ஒரு கம்பெனி எடுத்துங்க, அந்த ITC வந்து ஃபுட் டிவிஷன் ஒரு டிவிஷன் இருக்குது. அந்த ஃபுட் டிவிஷன் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க, ஒரு காம்படிட்டிவ் ப்ராடக்ட்டை உள்ளே கொண்டு வராங்க. இப்போ HDFC முன்னாடி வந்து HDFC வந்து 2 இருந்தது, அதாவது HDFC பேங்க்னு ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் HDFC லிமிட்டெட்னு ஒன்று இருந்தது, அதாவது இந்த லெண்டிங் வீடு பண்ணுறது. அதில் இது ரெண்டுத்தையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணலான்னு பார்த்தாங்க. மெர்ஜ் பண்ணோன்னா நல்லா வரும்னு பார்த்தாங்க. ஆனால் ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால அதை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போக முடியல. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஒரு 2-3 லார்ஜ் கேப் கம்பெனினால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னா, இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர் ஆர் 2 இயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாக்க, லார்ஜ் கேப் ஹஸ் நாட் பர்ஃபார்ம்டு வெல், ஸ்மால் கேப் ஹஸ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸோ இப்போ டாப் 4-5 ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்மால் கேப், மிட் கேப், அதே மாதிரி லார்ஜ் கேப்லாம் வந்து ஃபண்டெல்லாம் வச்சுருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டில். ஸோ இப்போ அவங்க என்ன மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணி அவங்க ஒரு நேம் பண்ணுறாங்க, HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது, ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு இருக்குது, இது மாதிரி நிறைய ஃபண்டெல்லாம் இருக்குல்ல. ஸோ இப்போ நார்மலான ஸ்மால் கேப் ஃபண்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேங்க் வந்து ஃபண்டு கொண்டு வர மாட்டாங்க. இப்போ ICICI பேங்கோ, ஒரு HDFC பேங்கோ, ஆக்சிஸ் பேங்கோ, SBI பேங்கோ, அவங்க வந்து ஃபண்டு கொண்டு வர மாட்டாங்க. ஃபண்டு கொண்டு வரது வந்து AMCன்னு சொல்கிறோம். AMCன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அவங்க தான் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை கவர்ன் பண்ணுறது 2 இன்ஸ்டிடியூஷன் தான் கவர்ன் பண்ணுது. ஒன்று வந்து செபின்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஃபின்னு சொல்கிறோம். இப்போ வந்து செபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கேட்டகரைசேஷன் சொல்லி சொல்கிறாங்க, 5 ப்ராடாக ஒரு கேட்டகரைசேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 5 கேட்டகரியில் ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா ஈக்விட்டி கேட்டகரி. அந்த ஈக்விட்டி கேட்டகரியில் வந்து அந்த செபியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு AMC வந்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் ஒரு ஃபண்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஒரு ஃபண்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்மால் கேப் கேட்டகரின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எப்போ அந்த ஸ்மால் கேப் கேட்டகரி வந்ததோ, எல்லோரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டாக வந்து வெதர் இட் இஸ் ICICI AMCயாக இருக்கட்டும், ஆக்சிஸ் AMCயாக இருக்கட்டும்,
எஸ்பிஐ ஏஎம்சியாக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்மால், அதாவது ரொம்ப இப்போ புதுசாக வந்தவங்க, அதாவது ஒயிட் டோக்குன்னு இப்போ ஒரு சின்ன ஒரு க்ரோயிங் ஏஎம்சி இருக்குது, அவங்க கூட ஒயிட் டோக் ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு உள்ளே கொண்டு வரலாம். குவான்ட்னு இருக்குது, அது நான் அது ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பிஜிம்னு ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா பிஜிம் ஸ்மால் கேப்னு. ஸோ இது வந்து ஒரு கேட்டகரி, அந்த கேட்டகரியில் எல்லா ஏஎம்சியும் ஒரு ஃபண்டு மட்டும் லான்ச் பண்ணலாம் சார். இப்போ ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஐசிஐசிஐ ஏஎம்சி, எஸ்பிஐ ஏஎம்சி, இப்போ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குமா, இல்லை வந்து ஒவ்வொரு ஏஎம்சிலையும் வேறு வேறு கம்பெனிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்களா? ஸோ அதான் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, ஐசிஐசிஐ ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து எஸ் அண்ட் நோ அப்படின்னு சொல்லலாம். அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஓவர்லேப்னு சொல்லுவோம். ஓவர்லேப்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் முதலே இந்த மீட்டிங்கோட இன்டர்வியூவிலே முதலே சொல்லியிருப்பேன், ஸ்மால் கேப் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ணி 250 கம்பெனிக்கு மேலே, அதாவது 251 ப்ளஸ் அப் டு 500 வரைக்கும் உள்ள கம்பெனிஸ் வந்து இங்கே ஸ்மால் கேப்னு. ஒரு சிம்பிளாக கேட்கணும்னா, இப்போ ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டும் ஐசிஐசிஐ ஸ்மால் கேப் ஃபண்டும் ஒன்றா? அதாவது நே ஒரே லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் தான் இருக்குமா அப்படின்றத என்னுடைய கேள்வி. சார், ஒரே லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்க வாய்ப்பு இல்லை, ஒரே லிஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ரெண்டும் ஒரே கேட்டகரி. ஸோ ஒரே கேட்டகரினா இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன சொல்வோம், ஆப்பிள்ஸ் ஹேஸ் டு பி கம்பேர்டு வித் ஆப்பிள். ஒரு ஆப்பிளை இன்னொரு ஆப்பிளோட தான் கம்பேர் பண்ணணும், ஆரஞ்சஸ் வந்து ஒரு ஆரஞ்சஸோட தான் கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த செபி கேட்டகரைசேஷன் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, நாளைக்கு எந்த ஸ்மால் கேப் ஃபண்டு ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு கைட்லைன் வைக்கணும்ல. அப்போ வந்து செபி வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்க, ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, அதில் வந்து 65% வந்து கண்டிப்பாக நீங்கள் ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ் அதில் தான் இருக்கணும், ஸ்மால் கேப்பில் மட்டும்தான் இருக்கணும். மிச்சம் இருக்கிற 35% இருக்குல்ல, அதை வந்து அவங்க எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இந்த கம்பெனிஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அதுக்கு வந்து நாங்கள் வந்து எஸ் அண்ட் நோன்னு சொல்லுவோம், ஏன்னா ஓவர்லேப் ரேஷியோன்னு சொல்லுவோம். இப்போ ஜென்ரலாக பார்த்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டானியா, பிரிட்டானியாங்கிற ஒரு நல்ல நிறுவனம் வந்து எல்லா கம்பெனியிலும் இருக்கக்கூடிய எல்லா ஃபண்டுலேயும் இருக்கும். ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாரு நீங்கள் ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டு போடுங்க அப்படின்றார், இன்னொருத்தர் வந்து ஐசிஐசிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு போடுங்கன்றார், இன்னொருத்தர் எஸ்பிஐ சொல்கிறார். அப்படின்றப்ப ஒரு இன்வெஸ்டராக வந்து எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரியான கம்பெனி செட் ஆஃப் கம்பெனிஸ் தான் இருக்க போதா, இல்லை வந்து ஹெச்டிஎஃப்சி ஸ்பெஷலாக வேறு யாராவது நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறவங்களை ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும் தானே. கேட்டகரி பொறுத்தளவுக்கு, அஸ் அ கேட்டகரி பொறுத்தளவுக்கு இது எல்லாமே ஸ்மால் கேப் கேட்டகரி தான். இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபண்ட் மேனேஜர், நீங்கள் சொன்னது எல்லாமே ஃபண்ட் ஹவுஸ். ஃபண்ட் ஹவுஸுங்கிறது வந்து என்னென்னா, ஐசிஐசிஐங்கிறது ஒரு ஃபண்ட் ஹவுஸ், எஸ்பிஐங்கிறது ஒரு ஃபண்ட் ஹவுஸ், ஹெச்டிஎஃப்சிங்கிறது ஒரு ஃபண்ட் ஹவுஸ். இந்த ஃபண்ட் ஹவுஸுங்கிற போது அவங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ்னால் வந்து எந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு சொல்லுவோம். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் கீழே வந்து ரிசர்ச் அனலிஸ்ட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கம்பெனி கீழேயும் ஒரு 15 ரிசர்ச் அனலிஸ்ட்டு, 20 ரிசர்ச் அனலிஸ்ட்டு, சம்டைம்ஸ் ஈவன் 30 ரிசர்ச் அனலிஸ்ட் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய ஏஎம்சிக்கு போகும்போது ரொம்ப பெரிய நிறைய ஒரு பெரிய டீமாக வச்சு பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கனாக்க, இது மூணு சேம் கிடையாது. நீங்கள் என்கிட்ட வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஹெச்டிஎஃப்சின்னு சொல்கிறாரு, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எஸ்பிஐங்கிறாரு, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐசிஐசிங்கிறாரு, இது மூணு சேமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் அவரை வந்து எப்படி பார்க்குறாருன்னா, இந்த வந்து எப்படி வந்து அவங்க பில்ட் பண்ணுறாங்க அந்த போர்ட்ஃபோலியோவான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2023 எடுத்தீங்க, இல்லை 2022 எடுத்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸில் வேல்யூ ட்ரிவன் இன்வெஸ்டிங்னு சொல்லி சொல்கிறோம். வேல்யூ ட்ரிவன் இன்வெஸ்டிங்னா என்ன அர்த்தம்னாக்க, கம்மியான விலையில் கரெக்டான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த வேல்யூ ஸ்டைல் இன்வெஸ்டிங் வந்து ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதே வந்து ஆக்சஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் எடுத்திங்கனாக்கா, லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து அவங்க வந்து பாட்டம் குவார்டைல்னு சொல்கிறோம். பாட்டம் குவார்டைல்னா, இப்போ ஒரு 100 பேர் கிளாஸில் எடுத்திங்கன்னா, அவங்க வந்து இருக்கிறதுல லோயஸ்ட் குவார்டைலில் தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க க்ரோத் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்கில் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த இன்டர்வியூலேயே நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி பற்றி பேசியிருந்தோம், இந்துஸ்தான் யூனிலீவர் பற்றி பேசியிருந்தோம். அதே மாதிரி ஸ்மால் கேப்லேயும் வந்து என்ன இருக்குன்னா, க்ரோத் ஸ்டைல் ஆஃப் ஸ்மால் கேப்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களால் பணம் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்கிறாருனாக்க, அவருடைய அனாலிசிஸ் பொறுத்து அவர் சொல்கிறாரு, இந்த டைமில் நீங்கள் வந்து எஸ்பிஐ ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா அவங்க வந்து வேல்யூ ட்ரிவன் ஸ்டைலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொருத்தர் வந்து சொல்வார், நீங்கள் கண்டிப்பாக ஆக்சஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவார். ஏன் அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 வந்து ஸ்டைல் மாறப்போகுது. அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, லைஃப் அப்படிங்கிறது ஒரு வட்டம் மாதிரி, கீழே போனது மேலே போகும், மேலே போனது கீழே போகும். இது எப்போ மேலே போகுது எப்போ கீழே போகுதுன்னு தெரியாது.
ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் சைக்கிள் வரும்போது, வேல்யூ சைக்கிள்லேருந்து க்ரோத் சைக்கிள் வரும்போது, இந்த ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் நல்லா பண்ணுன்னு சொல்கிறாங்க. சார், நீங்கள் மார்க்கெட்டை வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறீங்க. கம்மிங் இயர்ஸில் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அதே மாதிரி இன்னொரு பக்கம் நிஃப்டி 50 அப்படின்றத நம்பி நம்ம வந்து இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து முதலீடு பண்ணலாமா, எப்படி இருக்கும் மார்க்கெட்? சார், நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, 25 இண்டிகேட்டர் வந்து மானிட்டர் பண்ணுறேன். எந்த ஒரு மாதம் எடுத்தாலும் எல்லா 25 இண்டிகேட்டரும் வந்து பாசிட்டிவாக காமிக்கிறது கிடையாது. இப்போ நல்லா இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், 30% ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் நல்லா இருக்காது. இன்றைக்கி எந்தெந்த இண்டிகேட்டர்லாம் நல்லா இல்லை அப்படின்னு இன்றைக்கி என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒரு 4 இண்டிகேட்டர் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல நல்லாவே இல்லை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸ். இந்த ஆயில் ப்ரைஸ் அப்படிங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, விச் இஸ் நாட் அ குட் இண்டிகேட்டர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அந்த இன்ஃப்ளேஷனுடைய ரேட் பார்த்திங்கனாக்க இட் இஸ் நாட் இன் அ கண்ட்ரோலபிள் லிமிட். இப்போ இன்ஃப்ளேஷன் இப்படி இருக்கும்போது லெண்டிங் ரேட்டுன்னு சொல்லுவோம். அந்த லெண்டிங் எல்ஐ, இப்போ லண்டனில் பார்த்தீங்கன்னா LIBOR அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் MIBOR அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் வந்து லெண்டிங் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ் லெண்டிங் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு 3-4 ஃபேக்டர் வந்து நல்லா இல்லாத போது அடுத்த வருஷம் என்ன பண்ணணும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனால் 70% ஆஃப் த இண்டிகேட்டர் வந்து பாசிட்டிவாக காமிக்குது. 70% ஆஃப் த இண்டிகேட்டர் எது வந்து பாசிட்டிவாக காமிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 இண்டிகேட்டர் மட்டும் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், PMI இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், PMI இண்டெக்ஸ், பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் போகணும்னு பார்த்தீங்கன்னா அது பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஜிஎஸ்டியோட கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து நீரது வாங்கும் திறன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கி. பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்னாக்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேயோ ஒரு சர்வீஸ் கம்பெனிலேயோ போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பர்ச்சேஸ் மேனேஜர்கிட்ட போய் கேட்குறோம், சார் நீங்கள் போன மாதம் எவ்வளோ வாங்கினீங்க, இந்த மாதம் எவ்வளோ வாங்குறீங்கன்னு. அவர் சொல்லுவார், போன மாதம் நான் 10 கோடி ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கினேன், இந்த மாதம் வந்து 11 கோடி ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கினேன். அப்போ அவருக்கு வந்து 1 அப்படின்னு ஆட் பண்ணிப்பாங்க. அப்படி அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மோர் தென் 50% ஆஃப் த பீப்புள் மாதம் மாதம் வந்து அந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸினுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. 51, 52, 53, 54 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அது ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ். அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்டோட வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி 2 மாதத்துக்கு 1 தடவை, 3 மாதத்துக்கு 1 தடவை இன்கம் டேக்ஸ் CBDTன்னு சொல்கிறோம். அந்த CBDTலேருந்து வர டேக்ஸ் கலெக்ஷனுடைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா, டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் டேக்ஸுங்கிறது என்ன, வருமானத்தில் தான் பே பண்ண போகிறீங்க. அந்த கார்ப்பரேட் டேக்ஸில் பே பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த எக்கனாமிக் சப்போர்ட் அண்ட் ஸ்டிமுலைன்னு சொல்கிறோம், மேக் இன் இண்டியா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு 4 இண்டெக்ஸ் இருக்கும்போது அடுத்த வருஷம் பார்த்திங்கனாக்கா, இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா, ஸ்மால் கேப் நல்லா பண்ணலாம், மிட் கேப் நல்லா பண்ணலாம், நிஃப்டி 50 ரொம்ப நல்லா பண்ணலாம். ஆனால் எது கரெக்டாக போனோம்னு நம்மளால் சொல்ல தெரியாது. தேங்க்யூ சார், நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.